ஹலோ ஃபிரெண்ட்ஸ் வெல்கம் டு மக்கள் சேவை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாப்பிக் என்ன பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட கேவிபிஒ ஸ்காலர்ஷிப்க்கு எப்படி அப்ளை பண்றது அதை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில்ஸ் தான் இருந்து பார்க்க போறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க அது மட்டும் இல்ல இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஃபர்ஸ்ட்டு இந்த வெப்சைட் ஓம பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட் கால் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துறேன் ஓகே கேவிபிஒய் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா கிஷோர் வைக்கானிக் புரோசகன் யோஜனான்னு வந்து சொல்லுவாங்க இந்த ஸ்கீமை யார் நடத்துறாங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இவங்க தான் இந்த ஸ்கீமை வந்து நடத்துகிறாங்க இந்த ஸ்கீமோட முக்கியமான நோக்கம் என்ன வந்து பார்த்தோம் அறிவியல் ஆராய்ச்சியில் மாணவர்களை ஊக்குவித்து அவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து கொடுக்குறாங்க அவங்களுடைய ஹையர் எஜுகேஷனுக்கு இப்போ ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துட்றாங்க உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் எப்போ கிடைக்கும் அப்படின்னு வந்து பார்த்தா நீங்கள் யூஜியில் ஃபஸ்ட் இயர் படிக்கிற இருந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து மந்த்லி மந்த்லி உங்களுக்கு வந்து கிடச்சிடும் ஓகே இதை வந்து பார்த்தோன்னா இந்த கேவிபிடி திட்டம் இதை பார்த்து மொத்த இன்ஃபர்மேஷன் இந்த வெப்சைட்லேயே வந்து கொடுத்துருப்பாங்க நீங்கள் வந்து வந்து பார்த்தோன்னா ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க ஓகே இதில் வந்து பார்த்தோன்னா எலிஜிபிலிட்டி ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் இந்த கேவிபிஒய் ஸ்கீமுக்கு யார் யாரும் எலிஜிபிட்டி அதை பார்த்து மொத்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து தெரிஞ்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் என்ன இந்த கேவிபிஒ ஸ்கீம் நீங்கள் வாங்கணும்னா ஸ்காலர்ஷிப் வாங்கினா கட்டாயமாக நீங்கள் வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து வந்து படிக்கணும் அப்படி சயின்ஸ் குரூப் எடுத்து படித்தா மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இதுக்கான எலிஜிபிலிட்டி இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் இதில் வந்து பார்த்தா மூணு விதமாக வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் என்ன ஸ்ட்ரீம் எஸ்ஏ செகண்ட் ஸ்ட்ரீம் எஸ் எக்ஸு தெ வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் எஸ்பி இந்த மாதிரி மூணு திட்டம் வந்து கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டுக்கு பாருங்கள் ஸ்ட்ரீம் எஸ்ஏ என்னன்னு வந்து பார்த்தா இப்போ நீங்கள் வந்து டென்த் வந்து முடிச்சுட்டு பதினோராவது வகுப்பு வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்காலர்ஷிப்க்கு வந்து அப்ளை பண்ணலாம் இப்போ நீங்கள் ஸ்காலர்ஷிப்பில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வைப்பாங்க அந்த எக்ஸாமினேஷனை நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டால் வந்து போதுமானது அப்போயே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் அதுக்கு அதுக்கடுத்து எப்போ நீங்கள் யூஜி வந்து படிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு இந்த ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க நீங்கள் யூஜியில் வந்து பார்த்தா சயின்ஸ் சம்மந்தப்பட்ட படிப்பு வந்து படிக்கணும் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கு மந்த்லி மந்த்லி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஓகே இதை வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் அதுக்கு அதுக்கடுத்து ஸ்ட்ரீம் எஸ்எக்ஸ் இருக்கு இது வந்து பார்த்தா நீங்கள் வந்து லெவல்த் முடிச்சுட்டு டுவெல்த் வந்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம் சேம் இதேமாரி எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அட்ட எக்ஸாமில் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் வந்து மாட்டாங்க நீங்கள் வந்து எப்போ யூஜி போகிறீங்களோ அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க சேம் யுஜியிலேயே நீங்கள் சயின்ஸ் குரூப் எடுத்துருக்கணும் சயின்ஸ் குரூப் எடுத்து சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஏதாச்சும் ஒரு சப்ஜெக்ட் வந்து படிக்கணும் அப்படி படித்தா மட்டும்தான் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் ஓகே அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஸ்ட்ரீம் எஸ்பின்னு வந்து சொல்லுவாங்க இது வந்து என்ன இப்போ நீங்கள் யூஜி ஃபஸ்ட் இயர் வந்து படிக்கிறீங்க இல்லை படிக்க போகிறீங்கன்னா தாராளமாக இந்த ஸ்காலர்ஷிப் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள் இந்த எக்ஸாம் அட்டென்ட் பண்ணி நீங்கள் வந்து பாஸ் பண்ணால் சேம் உங்களுக்கான ஃபஸ்ட் இயர்லேருந்து உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுத்துருவாங்க மந்த்லி மந்த்லி உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் அதே மாதிரி தான் பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கலாம் நீங்களும் இந்த ஸ்காலர்ஷிப் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ கட்டாயமாக வந்து பார்த்தா நீங்கள் எக்ஸாமினேஷன் எழுதியாகும் ஸோ எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணால் மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இது பார்த்தா மிகப்பெரிய ஸ்காலர்ஷிப் வந்து சொல்லலாம் பிகாஸ் மந்த்லி மந்த்லி வந்து பார்த்தவங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கொடுப்பாங்க ஸோ இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ எல்லாருமே யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் வந்து லெவல்த்து டுவெல்த்து படிக்கிறீங்க இல்லை காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறீங்க இல்லை பிஜி ஃபஸ்ட் இயர் படிக்கிறான் எல்லாருமே இதுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ நீங்கள் எக்ஸாமினேஷனை வந்து பாஸ் பண்ணிட்டே போது உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கட்டாயமாக வந்து பார்த்தினா வந்து கிடைக்கும் ஓகே இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபெல்லோஷிப் வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ யார் யாருக்கு எவ்வளோ அமௌண்ட் வந்து கிடைக்கும் அப்படின்றத பார்த்து இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஓகே இப்போ நீங்கள் வந்து பார்த்தா ஃபஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் எவ்வளோ கொடுப்போம்னு வந்து பார்த்தா மந்த்லி வந்து ஐயாயிரம் ரூபாய் வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் கிராண்டாக உங்களுக்கு டுவெண்ட்டி தௌசண்ட் வந்து கொடுப்பாங்க இது வந்து பார்த்தோன்னா யார் யாருன்னா பிஎஸ்சி பிஎஸ் பி ஸ்டாட் பி மேத் இன்டெகிரேட்டட் எம்எஸ் இந்த குரூப் எடுக்கிறவங்க பார்த்தீங்களா இவங்களுக்கு தான் வந்து மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் உங்கள் யூஜியில் வந்து பார்த்தோனா ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து தேர்ட் இயர் வரைக்கும் இந்த மந்த்லி மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கொடுப்பாங்க அது மட்டும் இல்லை வருஷத்துக்கு இருபதாயிரரூபா உங்களுக்கு ஆனுவல் கிராண்டாக வந்து கொடுக்குறாங்க ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தா நீங்கள் எம்எஸ்சி ஃபோர்த்து டு ஃபிஃப்த் இயர் இன்டெகிரேட் கோர்ஸ் படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு மந்த்லி வந்து செவன் தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க ஆனுவல் கிராண்டாக வந்து பார்த்திங்கனா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் ருபீஸ் வந்து கொடுக்குறாங்க ஸோ உங்களுடைய த்ரீ இயர்ஸ்க்குமே வந்து பார்த்தா மந்த்லி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் கிடைக்கும் ஸோ தாராளமாக இதுக்கு எல்லாருமே அப்ளை பண்ணிக்கோங்க ஜஸ்ட் ஒரு எக்ஸாம் தான் இருக்கும் அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிவிட்டால் வந்து போதுமானது ஸோ கீழே வந்து பார்த்தவங்களுக்கான ப்ராசஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க அதை நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தா யூஜிலருந்து உங்கள் பிஹெச்டி வரைக்கும் உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கு எல்லாருமே அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அதுக்கு பார்த்து வந்து பார்த்தா செலக்ஷன் ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கான செலக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும்னு வந்து பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் அந்த எக்ஸாமில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கும் அந்த இன்டர்வியூவில் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டுனா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் கட்டாயமாக வந்து சேர்ந்துடும் ஓகே சில வந்து பார்த்தா டேட் கொடுத்துருக்காங்க உங்களுக்கான எக்ஸாமினேஷன் டேட் எப்போ அப்படின்னு வந்து பார்த்தா இப்போதைக்கு செவன்த் நவம்பர் வந்து கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் டேட்டு அட்மிட் கார்டு எப்போ உங்களுக்கு ரிசீவ் ஆகணும் அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்டி அப்போ வந்து பார்த்தா உங்களுக்கு அட்மிட் கார்டை இதே வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணுற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ வந்து பார்த்தா ஃபிலோஸ் இருக்கு பாருங்கள் இதை வந்து கிளிக் பண்ணால் போதும் இதுக்கு முன்னாடி யார் யாரெல்லாம் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்ற லிஸ்ட் வந்து கொடுத்துருவாங்க பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பதுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் யார் யாரும் இந்த ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்காங்களோ அவங்கள பார்த்தீங்கன்னா மொத்த டீடெயில்ஸ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட எவ்வளோ பேர் வந்து பார்த்தா ஸ்காலர்ஷிப் இது வந்து வாங்குறாங்க ஸோ நீங்களும் வந்து இதுக்கு தாராளமாக அப்ளை வந்து பண்ணிக்கோங்க முழுக்க முழுக்க நீங்கள் யூஜியில் சயின்ஸ் குரூப் எடுக்கணும் அப்படி எடுக்கிறா மட்டும்தான் இந்த ஸ்காலர்ஷிப் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க ஓகே ஸோ இதில் வந்து பார்த்தா ஹோம் பேஜுக்கு போயிடுங்க ஹோம் பேஜுக்கு போயிட்டு எந்த மாதிரியான எக்ஸாம் இருக்கும் எந்தெந்த கொஷின்லாம் கொடுத்துருக்காங்கன்ற இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தா கீழே கொடுத்துருக்காங்க ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் ஆன்சர் கீஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் இந்த எக்ஸாம் எது போனால் ஒன்ஸ் இதெல்லாமே நீங்கள் விசிட் பண்ணிவிட்டு என்னென்ன சிலபஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் இருக்குது நீங்கள் வந்து ஒன்ஸ் வந்து ரீட் பண்ணி அதை வந்து பார்த்தோன்னா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாமினேஷன் வந்து எது பாருங்கள் ஓகே இது வந்து பார்த்தினா அப்ளிகேஷன் இருக்கு பாருங்கள் இந்த அப்ளிகேஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு நீங்கள் வந்து பார்த்தா ஆன்லைனில் தான் வந்து பார்த்தா அப்ளிகேஷன் வந்து போடுற மாதிரி இருக்கும் ஸோ ஸ்டார்டிங் வந்து பார்த்தோம்னா பர்சனல் டீட்டெயில்ஸ் எக்ஸாமினேஷன் சென்டரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தா பேசிக்காக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் கீழே வந்து பார்த்தா நீங்கள் கட்டாயமாக இந்த எக்ஸாமினேஷன் எடுத்துக்கு ஃபீஸ் வந்து பேமெண்ட் ஆகணும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரிக்கு ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா அந்த ஃபீஸ் பேமெண்ட் பண்ண மாதிரி இருக்கும் இதுவே எஸ்சிஎஸ்டி பி டபிள்யூ கேன்ட் தான் இருபத்தஞ்சு ரூபாய் நீங்கள் இதுக்கு வந்து பேமெண்ட் வந்து பண்ணணும் ஓகே கீழே வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து கொடுத்துருக்காங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தா சென்னை கோயம்புத்தூர் காஞ்சிபுரம் மதுரை நாகர்கோவில் சேலம் திருச்சிராப்பள்ளி திருநெல்வேலி வேலூர் இந்த மாதிரி வந்து பார்த்தா சென்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த சென்டரில் போய்ட்டு உங்களுக்கு எக்ஸாம் வந்து எழுதிக்கலாம் ஓகே கீழே ஒரு சில இம்பார்ட்டண்ட் டேட் கொடுத்துருக்காங்க ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் இருந்து பார்த்தா பன்னெண்டு ஜூலை வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு க்ளோசிங் டேட் வந்து இருபத்தஞ்சு ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி கொடுத்துருக்காங்க எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் செவன்த் நவம்பர் வந்து சொல்லியிருக்காங்க நவம்பர் அன்னைக்கு உங்களுக்கான எக்ஸாமினேஷன் வந்து நடக்கும் ஓகே கீழே வந்து பார்த்தா ஒரு சில ஹெல்ப் டெஸ்க் நம்பர் கொடுத்துருக்காங்க ஏதாச்சும் டவுட்னா நீங்கள் இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கோங்க இல்லை அவங்க கொடுத்துருக்க மெயில் அடிக்க நீங்கள் வந்து பார்த்தா டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பிக்கலாம் ஓகே இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே இருக்குது பாருங்கள் ஸோ அப்ளிகேஷன் லாகின் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் வந்து அப்ளை வந்து படி இப்போ நீங்கள் அப்ளை பண்ணுறதுக்கு மேலே இருக்கு பாருங்கள் அப்ளிகேஷன் டுவெண்ட்டி ஒன் கீழே அப்ளிகேஷன் லாகின் கிளிக் இயர்னு இருக்குது பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதை ஒரு சில ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க எல்லாம் படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்து கீழே வந்து என்ன ஐ ஹையர் பைனு இருக்கு பாருங்கள் அதை வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு லாக்இன் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இது வந்து பார்த்தா நீங்கள் வந்து லாகின் பண்ண மாதிரி இருக்கும் அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணும் கிளிக் இயர் பார் நியூ ரெஜிஸ்ட்ரேஷன் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஹண்ட்ரட் வந்து வந்து பார்த்தோன்னா ஆகிடும் லோட் ஆகிட்டு அகைன் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் இதை போய் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க க்ளோஸ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தா ரெஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நேம் ஆஃப் த கேண்டிடேட் கேட்டிருக்காங்க இதில் போயிட்டு உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க உங்களுடைய டென்த் ஷீட்டில் நேம் எது இருக்கோ அதேமாரியே நேம் வந்து என்ட்ரு பண்ண சொல்லியிருக்கோங்க ஸோ அந்த மாதிரி உங்கள் நேம் வந்து கொடுத்துக்கோங்க அதுக்கிட்ட டேட் ஆஃப் பர்த் வந்து கேட்டுருக்காங்க உங்களுடைய டென்த்து ஸ்டாண்டர்ட் மார்க் ஷீட்டில் டேட் ஆஃப் பர்த் எப்படி இருக்கோ எக்ஸாக்டாக அதேமாரி வந்து கொடுக்க சொல்கிறாங்க ஸோ உடனே இயர் மந்த்து டே இந்த ஃபார்மல் டேட் ஆஃப் பர்த் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க சூஸ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் பிரசெண்ட்டாக எந்த படிக்கிறீங்க நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா லெவல்த்தா இல்லை டுவெல்த்தாக இல்ல வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கலாம் இல்ல பிஜி படிக்கலாம்னு கேட்டிருக்காங்க ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் இயர் படிச்சா ஃபர்ஸ்ட் இயர் கொடுத்துக்கோங்க இல்ல லெவல்த்து படிச்சா லெவல்த் கொடுங்க டுவல்த் படிச்சா கிளாஸ் டுவெல்த் வந்து கரெக்ட்டா வந்து கொடுத்துக்கோங்க உங்களுக்கு ஸ்ட்ரீம் வந்து பார்த்தா கீழே வந்துருச்சு எஸ் எஸ்பி வந்து ஸ்ட்ரீம் வந்து காட்டுருச்சு ஓகே ஸோ அது கீழே வந்து பார்த்தோம்னா உடைய மொபைல் நம்பர் வந்து கேட்டிருக்காங்க ஸோ மொபைல் நம்பர் வந்து கரெக்டாக கொடுக்க சொல்லியிருக்காங்க ஸோ ஏதாச்சும் கம்யூனிகேஷன் பண்ணுறதா தான் மொபைல் நம்பருக்கு தான் கம்யூனிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க கீழே அகைன் கன்ஃபார்ம் பண்ண மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க இதுலேயும் போயிட்டு மொபைல் நம்பரை கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கேட்டிருக்காங்க உங்கள் மெயில் ஐடி வந்து பார்த்தா கரெக்டாக இன்ஃபர்மேஷனை கொடுத்துக்கோங்க ஸோ மெயில் மெயிலாடி நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தா கன்ஃபார்ம் மெயில் ஐடி கேட்டிருக்காங்க ஸோ மேலே எந்த மெயில் ஐடி கொடுத்துக்கிறோ அதே மெயில் ஐடியை கீழே நீங்கள் வந்து பார்த்தா கரெக்டாக கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா நேஷனாலிட்டி வந்து கேட்டிருக்காங்க ஸோ இந்தியன் அட்மினி ஸ்டேட் பண்ணிக்கோங்க இந்தியாவில் இருக்கவங்க மட்டும்தான் இதுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ இந்தியா வந்து கொடுத்துக்கோங்க கீழே வந்து பார்த்தா ஒரு சன்ஃபர்மேஷன் கொடுத்துருவாங்க படித்து பார்த்துட்டு அந்த கேப்ச்சருக்கு இருக்கு பாருங்க அந்த கேப்சா கோடை அப்படியே பார்த்து நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அந்த கேப்சா பார்த்து கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கீழே ஐ அக்ரி அப்படின்ற பட்டன் இருக்குது பாருங்க ஸோ அந்த பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் ஸோ இந்த மாதிரி ஓகேவான்னு கிக்கும் ஸோ ஓகே வந்து கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டா போது உங்களுக்கு வந்து பார்த்தினா லாகின் ஆகிடும் உங்களுக்கான ஐடி பாஸ்வேர்டு உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் மொபைலுக்கு வந்து பார்த்தா எஸ்எம்எஸ்ல வந்து அனுப்பிடுவாங்க ஓகே ஸோ மேலே வந்து பார்த்தா கோ டு அப்ளிகேஷன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணாமல் இருக்கும் சேம் ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து ஆயிடும் இது வந்து பார்த்தா கீழே வந்து இருந்தால் ஜென்டர் கேட்டிருப்பாங்க ஜென்ரலில் போய்ட்டு நீங்கள் மெயிலாக ஃபீமெலாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு கேட்டகரி கேட்டிருக்காங்க நீங்கள் வந்து ஜென்ரலாக எஸ்ஸியா எஸ்டியா ஓபிசியாக வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்தா டிசபிடி பர்சனாக தான் எஸ் கொடுங்க அப்படி இல்லைனா நீங்கள் நோ அப்படின்ற ஆப்ஷன் வந்து செட் பண்ணிக்கோங்க செட் பண்ணிட்டு அதுக்கே கான்டாக் இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டுருக்காங்க உடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணும் ஸோ ஃபஸ்ட் அட்ரஸ் என்ன உள்ளே போயிட்டு உங்கள் டோர் நம்பர் ஸ்ட்ரீட் நேம் கொடுத்துக்கோங்க அட்ரஸ் லைன் டூவில் போயிட்டு உங்களுடைய வில்லேஜ் நேம் போஸ்ட் நேம் இதெல்லாமே வந்து கொடுத்துக்கோங்க அட்ரஸ் என் த்ரீல போயிட்டு உங்களுக்கான தாலுக் நேம் வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு அது பார்த்து ஸ்டேட் கேட்டிருக்காங்க உங்கள் ஸ்டேட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு நம்ம வந்து கொடுத்துக்கலாம் அது கீழே டிஸ்ட்ரிக் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அந்த டிஸ்ட்ரிக் வந்து போயிட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு சிட்டி வந்து கேட்டிருக்காங்க உங்கள் சிட்டி எதுவோ அதை நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிட்டு அதுக்கு பதிலாக பின்கோடு வந்து கேட்டிருக்காங்க உங்களுக்கு பின்கோடை என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் ஒன் கண்டினியூ அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்க அந்த ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணால் போதும் டேட்டா வந்து பத்து நாள் சதவா சேவ் ஆகிடுச்சு ஸோ இதை பற்றி நம்ம மேலே போய்க்கலாம் மேலே போயிட்டு அகடமிக் டீட்டெயில் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினேஷன் போர்டு வந்து கேட்டிருக்காங்க இது வந்து பார்த்தோம் டென்த்தில் இருக்க இன்ஃபர்மேஷன் நீங்கள் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ டென்த்தோடய அகாடமிக் போர்டு என்னன்னா நீங்கள் தமிழ்நாடுன்னு வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா டென்த்து வந்து எப்போ முடிச்சுங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டிருக்காங்க உடைய மார்க் ஷீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இயர் ஆஃப் பாசிங் இருக்கும் ஸோ அந்த இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் டென்த்து எப்போ முடிச்சுங்களோ அதுக்கான இயர் ஆஃப் பாசிங்கை நீங்கள் வந்து ஃபுல்லாக வந்து கொடுத்தாகணும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டுவெல்த்து ஸ்டாண்டர்டோட இன்ஃபர்மேஷன் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதை வந்து பார்த்தா என்ன போர்ட் கேட்குறாங்க நம்ம தமிழ்நாடு வந்து கொடுத்துடுறோம் கொடுத்துட்டு நீங்கள் மேத்தமேட்டிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தீங்களோ அதை நீங்கள் பர்சன்டேஜில் வந்து கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் எட்டி டூனா எயிட்டி டூ பர்சன்டேஜ் கொடுத்துங்க ஃபிசிக்ஸில் எவ்வளோ மார்க் எடுத்தினோ அதுக்கான பர்சன்டேஜ் வந்து கொடுத்துக்கோங்க கெமிஸ்ட்ரி எவ்வளோ மார்க் எடுத்துக்கணும் அதுக்கான பர்சன்ட் வந்து கொடுத்துக்கோங்க மேக்ஸ் பயாலஜியில் சாரி பயாலஜி எவ்வளோ மார்க் எடுத்துக்கோ அதுக்கான பர்சன்ட் வந்து கொடுத்துங்க ஓகே இன்கேஸ் நீங்கள் வந்து பார்த்தா டுவெல்த்தில் வந்து இந்த சப்ஜெக்ட்லாம் இல்லை ஸோ இருக்கிற நீங்கள் எந்த சப்ஜெக்ட் அட்டன் பண்ணிக்கலோ அந்த சப்ஜெக்ட் மட்டும் நீங்கள் வந்து பர்சனேஜ் கொடுங்க அப்படி நீங்கள் மேத்தமேட்டிக்ஸ் படிக்கலாம் மேத்தமெட்டிக்ஸ் வந்து மார்க் வந்து என்டர் பண்ணத்தலை அப்படியே வந்து விட்டுருங்க ஓகே அத்தார்டீ வந்து கேட்குறாங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா இப்போதைக்கு ஃபஸ்ட் இயர் யூஜி ப்ரோக்ராம் பேசிக் சயின்ஸில் படிக்க போகிறான்னு கேட்குறாங்க ஸோ அந்த பாக்ஸ் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணிட்டு அகைன் வந்து பார்த்தா நீங்கள் யூஜி கோர்ஸில் விதமான சப்ஜெக்ட் எடுக்க போகிறேன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் யூஜியில் எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் அந்த சப்ஜெக்ட்டை வந்து கொடுத்துக்கோங்க ஸோ சப்ஜெக்ட் வந்து போய் நீங்கள் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அந்த மாதிரி வந்து பார்த்தா நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் சப்ஜெக்ட்டில் எந்த சப்ஜெக்ட் எடுக்க போகிறோம் அதை மூணு சப்ஜெக்ட் நீங்கள் வந்து கொடுத்துருங்க நீங்கள் யூஜிக்கான சப்ஜெக்ட் அதுக்கு வந்து பார்த்தா நீங்கள் வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து பார்த்தா ஜாயின் பண்ண போகலான்னு கேட்குறாங்க ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து பார்த்தா கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் எப்போ ஜாயின் பண்ண போகிறோம் அதாவது யூஜி வந்து எப்போ ஜாயின் பண்ண போகிறோம்லோ அந்த டேட்டை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க இது வந்து பார்த்திங்கனா ஃபஸ்ட் இயர் படிக்கிறவங்க பார்த்து அவங்களுக்கு மட்டும் தான் பண்ணியிருக்கும் ஸோ இதே நீங்கள் லெவல்த்து டுவெல்த்தாக ரெஜிஸ்டர் பண்ணலாம் உங்களுக்கு ஆப்ஷன் வேறு மாதிரி வந்து காட்டும் ஓகே இதே போய்ட்டு அந்த டிக் டிக்மாஸை க்ளிக் பண்ணி எஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த வருஷம் நான் வந்து பார்த்திங்கனா யூஜி வந்து படிக்க போகிறத்துக்கான அந்த வந்து ஆப்ஷன் வந்து க்ளிக் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்குலேயே வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த ப்ரெசன் ஸ்கூல் காலேஜ் வந்து கேட்குறேங்க நீங்கள் வந்து பார்த்திங்கனா இப்போ காலேஜ் படிக்கிறீங்கன்னா அந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துவங்க உங்கள் காலேஜோட ஃபுல் நேம் கொடுத்துவாங்க இதுவே நீங்கள் லெவல்த்து டுவெல்த்து ஸ்டூடெண்ட்டாக அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்கள் ஸ்கூலோட நேமை நீங்கள் வந்து கொடுத்துக்கோங்க ஸோ அதை கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க லெவல்த்து டுவெல்த் லெவல்த்து டுவெல்த்து ஸ்டூடண்டாக இருந்தால் ஸ்கூல் நேம் கொடுங்க காலேஜ் படிக்கணும் தான் காலேஜ் நேம் வந்து கொடுத்துருங்க ஓகே ஸோ காலேஜ் நேம் வந்து என்ட்ரு பண்ணிட்டு அட்ரஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க உங்கள் காலேஜோட அட்ரஸை நீங்கள் வந்து ஃபுல்லாக கொடுத்துக்கோங்க அட்ரஸ் நைன் ஒன் டூ த்ரீ கொடுத்துங்க ஸோ அதில் போயிட்டு ஃபுல்லாக அட்ரஸ் வந்து அதுக்கு அடுத்து ஸ்டேட் கேட்டுருக்காங்க தமிழ்நாடு கொடுத்துருங்க சிட்டி கேட்டுருக்கோங்க உங்கள் காலேஜ் எந்த சிட்டியில் இருக்கோ அந்த சிட்டியில் என்ட்ரு பண்ணிக்கோங்க என்ட்ரு பண்ணிவிட்டு பின்கோடு கேட்டுருக்கோங்க உங்கள் பின்கோடை நீங்கள் வந்து கொடுத்துருக்கோங்க கொடுத்துட்டு சேவன் நெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணால் போதும் டேட்டா வந்து பார்த்தா சேவ் ஆகிடுச்சு அகே நீங்கள் வந்து பார்த்தா மேலே போய்க்கோங்க மேலே போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தா சென்டருக்கான ப்ரிஃபரன்ஸ் வந்து சூஸ் பண்ணும் அதுக்கு முன்னாடி நீங்கள் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தா எந்த லாங்குவேஜில் எழுத போகணுன்னு கேட்கும் இங்கிலீஷ்னா இங்கிலீஷ் கொடுங்க ஹிந்தியில் எழுத போகிறனா இங்கிலிஷ் ஹிந்தி அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து சைட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கே வந்து பார்த்தா எக்ஸாமினேஷன் சென்டர் நீங்கள் வந்து கொடுத்தாகணும் ஸோ நீங்கள் எக்ஸாம் எடுத்துக்கு எந்தெந்த சென்டர் வந்து பார்த்தா ப்ரிஃபர் பண்ணுறேன்னு கேட்குறீங்க ஸோ நாலு சென்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம் ஸோ தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு நம்ம ஆல்ரெடி வந்து சொல்லியாச்சு ஸோ இல்லை நீங்கள் போய்ட்டு வந்து செக் பண்ணி பாருங்கள் தமிழ்நாட்டில் எந்தெந்த இடத்துல இருக்குன்றத செக் பண்ணி பார்த்துக்கோங்க நீங்கள் வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபென்ஸ் வந்து கொடுத்துங்க இப்போதைக்கு வெள்ளூர்ன்ற மாதிரி கொடுத்துக்கலாம் அதுக்கடுத்து ப்ரிஃபர் சிட்டி டூ கேட்டிருக்காங்க இதில் போய்ட்டு நீங்கள் எந்த சைட் எக்ஸாமினேஷனுக்கு செகண்டான ஒரு சிட்டியை வந்து கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு சேம் அதேமாதிரி சிட்டி த்ரீ வந்து கேட்டிருக்காங்க ஸோ உடைய தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் எதுவும் அந்த டிஸ்ட்ரிக்ட்டை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க சேம் அதே மாதிரி ஃபோர்த் ப்ரிஃபென்ஸ் எதுவும் அந்த சிட்டியை நீங்கள் வந்து கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் அட்டன்ட் பண்ணுறதுக்கான சென்டர் தான் ஸோ கரெக்டாக வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க ஓகே அதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்லோடு இமேஜஸ் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் வந்து கேட்டிருக்காங்க உங்களுடைய ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சராக நீங்கள் வந்து அப்லோட் பண்ணியாகணும் ஸோ கிளியராக வந்து கேட்டுருக்கோங்க பாருங்கள் உங்களுடைய ஃபோட்டோ வந்து ஸ்கேன் பண்ணி நீங்கள் வந்து அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க ஸோ ஃபோட்டோக்கான எம்பி வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது எம்பி குள்ளர் சாரி நூற்றி ஐம்பது கேபி குள்ளருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி ரீசெர்ச் பண்ணிக்கோங்க ஃபோர் ஹண்ட்ரட் இன்ட்டு ஃபோர் ஹண்ட்ரட் பிக்சல் டைமென்ஷன் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து ரீசைஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒயிட் பேக்ரௌண்டில் மட்டுந்தான் உங்களுக்கான ஃபோட்டோ இருக்கும் அது கீழே சிக்னேச்சர் கேட்டிருக்காங்க எண்பது கேபிக்குள்ளே சிக்னேச்சர் இருக்கணும் இரநூறு டு இரநூத்தி ஒம்பது பிக்சலில் உள்ள சிக்னேச்சரை நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே இப்போ நீங்கள் அப்லோட் ஆப்ஷன் கொடுத்துட்டு ஸோ சூஸ் ஃபையில் கொடுத்தா போதும் உங்களுக்கான ஃபோட்டோவை நீங்கள் வந்து அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க ஸோ அப்லோட் பண்ணிட்டால் போதும் உங்களை ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு அதுக்கு கீழே வந்து பார்த்தா சிக்னேச்சர் வந்து கேட்டுருக்காங்க க்ளிக்கர் டு அப்லோட் சிக்னேச்சர் கொடுத்து ஸோ உங்களுடைய சிக்னேச்சரை வந்து பார்த்தா நீங்கள் அப்லோடு வந்து பண்ணிக்கோங்க ஸோ ஃபோட்டோ அண்ட் சிக்னேச்சர் கரெக்டாக வந்து அப்லோட் பண்ணி முடிச்சிட்டா போதும் அதுக்கடுத்து வந்து பார்த்தா பேமெண்ட் டீடெயில்க்குள்ளே போகும் ஸோ கீழே வந்துவிட்டால் பேமெண்ட் டீடெயில்ஸ் அப்படின்னு இருக்கு பாருங்கள் இப்போதைக்கு ஜென்ரல் கேட்டகரி இடத்துல ஆயிரத்தி இரநூத்தி ரூபா நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிட்ட மாதிரி இருக்கும் இதுவே எஸ்ச்சி எஸ்டி பிடிக்கும் வந்து ஐம்பது ரூபா வந்து பேமெண்ட் பண்ணால் போதும் ஓகே கீழே வந்து பார்த்தோம் சார் டெக்ரேஷன் கொடுத்துருங்க படித்து பார்த்துக்கோங்க படித்து பார்த்துட்டு கீழே இருக்க கேப்ஷர் கோட அப்படியே பார்த்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கோங்க ஸோ டைப் பண்ணிட்டு ஐ அக்ரி அப்படின்ற ஆப்ஷனுக்கு பாருங்கள் அந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிட்டு ப்ரிவியூ பேஜ் வந்து கொடுத்துக்கோங்க இதில் போயிட்டு நீங்கள் என்ட்ரு பண்ணுற எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக இருக்கான்னு இப்போயும் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தா சப்மிட் பண்ணிவிட்டு உங்களால் வந்து எடிட் பண்ண முடியாது ஓகே இப்போ நம்ம சம்மிட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்றோம் அகைன் ஓகே கொடுத்துக்கோங்க ஓகே கொடுத்துட்டா போதும் நீங்கள் வந்து ஆன்லைன் வந்து பேமெண்ட் பண்ணியானோம் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு டெபிட் கார்டு ப்ளஸ் ஏடிஎம் பின் இன்டர்நெட் பேங்கிங் கியூஆர் கோட் யூபி இந்த மாதிரி நிறையா பேமெண்ட் மெத்தட் கொடுத்துருக்காங்க ஸோ ஏதாச்சும் ஒரு பேமெண்ட் மெதட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கோங்க ஒன்ஸ் நீங்கள் வந்து பேமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் வந்துடும் அந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்தா நீங்கள் ஜஸ்ட் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கான ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும் அதுக்கடுத்து வந்து உங்களுக்கான அப்ளிகேஷன் நம்பரை வந்து ஜென்ரேட் ஆயிடும் அந்த அப்ளிகேஷன் நம்பரை யூஸ் பண்ணி இதே வெப்சைட்டில் உங்களுக்கான அட்மிட் கார்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க உங்களுடைய அட்மிட் கார்டில் எந்த இடத்துல வந்து பார்த்திங்கனா எக்ஸாமினேஷன் சென்டர் டீட்டெயில் மொத்த டீட்டில் கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த சென்டருக்கு போய் நீங்கள் எக்ஸாம் வந்து எழுதிக்கோங்க எக்ஸாம் எழுதி முடிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தனா இன்டர்வியூக்கு வந்து கால் பண்ணுவாங்க ஸோ இன்டர்வியூ நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் வந்து பார்த்தா உங்களுக்கான ஸ்காலர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா மந்த்லி மந்த்லி வந்து கிடச்சிடும் ஸோ கண்டிப்பாக இது ஒரு நல்ல யூஸ் பண்ண இன்ஃபர்மேஷனையும் வந்து சொல்லலாம் நிறைய பேருக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக வந்து பார்த்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அதில் வந்து ரைட் பண்ணிக்கோங்க அழுதா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்லதில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஏதாச்சும் டவுட்ஸ்னா கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்